இந்த எபிசோடோட நேம் வந்து ரீவைண்ட். அது நம்ம கூட விளையாடுறதுக்கு நம்ம மதுமிதா இருக்காங்க. உங்ககிட்ட மேம் நான் வந்து 5 க்வெஸ்சன் கேட்க போறேன், சரிங்களா? இப்ப அந்த 5 க்வெஸ்சனுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒன்னும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம பசங்க வந்து ஜூஸ் போட்டிருக்காங்க, இந்த வடிவேலு சொல்ல ஃபர்ஸ்ட் ஜூஸ், அதுக்கப்புறம் ஜூஸ், ஓகேங்களா? அப்படி நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் குடிப்பேன், ஓகேங்களா? இது எதுல இருந்து கேட்க போறேன்னா, நீங்க வந்து கேரக்டர் மாத்திக்கலாமா? நான் தப்பா ஆன்சர் பண்ணா நீங்க குடிக்கணும். அப்ப நீங்க தப்பா ஆன்சர் பண்ணுவீங்களே. இந்த எபிசோட்ல வந்து நான் வந்து 5 கேள்வி உங்களை கேட்க போறேன். எல்லாமே உங்க படத்தை வச்சுதான். சோ உங்க கேரக்டர்ஸ், நீங்க அந்த படத்துல பண்ண கேரக்டரோட நேம் நான் சொல்லுவேன், எந்த படம்னு நீங்க சொல்லணும். எங்க நிறைய படத்துல பேரே வைக்க மாட்டாங்க, திடீர்னு டப்பிங்ல பேர் வச்சிருக்காங்க. கம்பெனிக்கு பொறுப்பேற்கப்படாது. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குங்க. ஓகே, எபிசோட்குள்ள போலாம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கேரக்டர் நேம் வந்து ஜில்லு. ஜில்லு தானே? இதற்கு இது ரொமான்டிக் கால் நேம். கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, நீங்க கேரக்டர் நேம் சொல்றீங்க, என்ன படம் நான் சொல்லணுமா? ஐயோப்பா, எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நீங்க படம் பேர் சொல்லணும், நீங்க கேரக்டர் நேம் சொல்லுவீங்கன்னு நினைச்சீங்களா? ஆமா, நான் பயந்துட்டேன். கொடுங்க, ஜில்லுன்னு இருக்கோம். நீங்க தான் சாய்ஸ் பண்ணணும். கரடா கொடுப்போம். அந்த கேரட் ஜூஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுங்க. என்ன, நான் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டேன். கர்ம கர்ம, என்ன இப்படி நாருது? கர்மம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு, போதும், பிடிக்கதான் வச்சிருங்க. போதும் 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 போதும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. அடுத்த க்வெஸ்சன்ல கண்டிப்பா மாட்டுவாங்க. சங்கரி. கவலை வேண்டாம், அந்த ரெட் குடுத்துட்டேனா? நல்லா இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அப்ப அடுத்த மூணுல கொஞ்சம் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. என்ன மிக்ஸ் பண்ண போறீங்க? ஓகே, அடுத்தது வந்து மது. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நீங்க ரெண்டு படத்துல மது நடிச்சிருக்கீங்க. நிறைய படத்துல நான் மது நடிச்சிருக்கேன். ஆமா, ஓகே. மது ஒரு நிறைய படம் நடிச்சிருக்கீங்களா? ஏதாவது ரெண்டு படத்தை சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து மது மது மது. அச்சோ, நான் ஏன் இப்படி இருக்கேன் தெரியல. ஐயோ, யானும் தீவன்ல நீங்க மது நடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மோகினி படத்துல நீங்க மது தான் நடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் டிக்கிலோனா படத்துலயும் நீங்க லாயர் மதுவா தான் வரீங்க. எடு 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 எடு. அந்த அந்த இது எடுமா, அந்த சீரகத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்களே, அது தண்ணி சாவடிப்பேன். பின்னாடி என் புள்ளைய கதற விட்டு என் மைண்ட பிளாங்க் ஆக்கி வச்சிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வைக்க சொன்னல, நானும் வச்சு விடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல. கடல் தண்ணியா? வா, சால்ட் ரொம்ப தூக்கல், பெப்பர் ஒண்ணும் தெரியல. ஓகே, நானாவது கேள்வி. ஆபீசர் மகேஸ்வரி. அட பாவமே, சத்தியமா தெரியல எனக்கு. ஆபீசர் மகேஸ்வரியா? ஆபீசரா? சரி, ஒரு க்ளூ குடுக்குறேன். சரி, நீங்களே ரெண்டு குடிச்சிட்டீங்க. சரி, போனா போட்டு ஒரு க்ளூ குடுக்குறேன். கோவிட்க்கு முன்னாடி வந்த கடஸ் அந்த அந்த ரிலீஸ் ஆன படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. கரெக்டா, அந்த கோவிட் லாக் டவுன் அப்ப வந்த படங்கள்ல. ஆபீசர் மகேஸ்வரி. வேற இன்னொரு க்ளூ கொடுங்க. ஹீரோ ப்ளீஸ். ஹீரோ சொன்னா நீங்க சொல்றீங்களே. ஹீரோ வந்து விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு சார் கூட ரெண்டு படம் பண்ணிருக்கேனா ஒரு படம் பண்ணிருக்கேனா?
எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா புடிங்க புடிங்க டிஷ்யூ குடுக்கணும் டிஷ்யூ குடுங்க இது என்னது பேப்ரிக்காவா என்னது என்ன மிக்ஸ் பண்ணீங்க பேப்ரிக்கா இது நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நான் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த படம் பார்த்துட்டு இருந்தேன் சரிங்களா நீங்க கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நானே வந்து அவருக்கு போன் பண்ணி பார்த்து படத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் சரி உங்களுக்கு ஒரு க்ளூவே கொடுத்துட்டேன் சரி சொல்லுங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன படம் பார்த்துட்டு இருந்தீங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது இனிமே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்ல சரி ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க சரி ஓகே அந்த படத்துல அந்த படத்தோட ஹீரோயின் வந்து வெற்றிமாறன் சரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் வச்சாங்க இதெல்லாம் எப்படியா வெற்றிமாறன் சரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாங்களா ஆமா ஏய் சத்தியமா தெரியல போங்க என் படத்தோட பேரே தெரியலன்னு சொல்றேன் வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் நடிச்ச அதுல அந்த படத்துல நீங்க வந்து ஒரு டச் அப் ஆர்டிஸ்டா வருவீங்க எஸ் 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 மணி நீங்க போங்க டச்அப் மட்டும் என்னது பரவாயில்ல எனக்கு முன்னாடி சால்ட் அவ்வளவு கொட்டி பெப்பர் எல்லாம் எடுபடவே இல்லை அந்த சால்ட் அவ்வளவு இருந்துச்சு